பேயாட்டம் நிறைய பார்த்துருப்போம், பேய்கள் கூட ஆடுற ஆட்டத்தை பார்த்துருக்கோமா. பேய்கள் ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில் மனிதர்கள் கலந்துட்டு அப்படிருக்கும் அப்படிங்கிற கற்பனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் படத்துடைய கதை வந்து கொஞ்சம் பழைய ஃபார்மெட்டில் ஆரம்பித்தாலும் இடவேளைக்கு பிறகு திரைக்கதை வந்து அசுர பாய்ச்சலில் இருக்குது. முக்கியமாக எங்கெங்கெல்லாம் பஞ்சு வைக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் பஞ்சு வச்சு சிரிப்பை வந்து அள்ளி தட்டியிருக்காங்க. இந்த படத்தை வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட சந்தானம் ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தானம் வந்து பல பஞ்சில் அடித்து தெருக்கி விட்ருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு பஞ்சு இருக்கும் அல்ட்டி. அப்புறம் பெப்சி விசேன் தீனா இவங்களாம் இவ்வளோ குடரமான வில்லன்களாக நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் அப்படி காமெடி பண்ணியிருக்காங்க. ராஜேந்திரனா இருக்கட்டும், கிங்ஸ்லியா இருக்கட்டும், தங்கத்துறையா இருக்கட்டும், இப்படி முக்கியமா மாறன் இவங்க எல்லாருமே கிடைக்கிற கேப்லாம் புகுந்து விளாண்டுருக்காங்க. நிச்சயமா முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறோட பின்னணி இசை வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கு. ஒளிப்பதிவு ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையோட அந்த கேரக்டர் அந்த பங்களாக்க வர வைக்கிறது, இன்னொரு கேரக்டர் அங்கே வர வைக்கிறது, எல்லா கேரக்டரும் ஒட்டுமொத்த ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்கே மாசா ஒரு காமெடி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நம்மளை வந்து என்கேஜிங் பண்ணுது. நிச்சயமா நீங்க நம்பி போ.